डियर स्टूडेंट्स गुड मॉर्निंग इनकी ट्वेल्थ एकनॉमिक्स क्लास नाम पाकपर अब पाती रोल ऑफ कमर्शियल बैंक्स इन एकनॉमिक डेवलपमेंट ऑफ द कंट्री पाकपर वणिक वंगार वणिक वंग पंगु अभी पाकपर नम्बर एकानमी इंप्रूव आगे वणिक वंग पंगे वेकोड़े फंगशन एकनॉमिक डेवलपमेंट अभी पाकपर नहीं पाती और नाटे वार्च की ना आलरे चलें मेन रोल पाती बैंकिंग सिस्टम वंग सर मुलपटी अब अंतर वार्ची वार्चपा नोकी अब कमर्शियल बैंको रोल एकनॉमिक डेवलपमेंट ऑफ द कंट्री कमर्शियल बैंको रोल अब पाकपर फर्स्ट पाती अब कैपिटल फॉर्मेशन मूलधन तिरची अभी सेकंड वन क्रेडिट क्रिएशन कड़न उम चैनलाइजिंग द फंड्स फंड्स निर्वाहम पड़े एनकरेजिंग राइट टाइप ऑफ इंडस्ट्री सरियान निर्वनंगले तेरंदेड़ अदुक्कु कडन वलंगुदल नेक्स्ट बैंक्स मॉनिटाइज डेब्ट्स अदावदु कडनै पणमाक्कुदल फाइनेंस टू गवर्नमेंट अरसिर्क्कु कडन वलंगुदल अदु निधि उदवि सेयदल अरसिर्क्के निधि उदवि सेयदल बैंकिनुडैय मिग मुख्यमान वेलै नेक्स्ट एम्प्लॉयमेंट जनरेशन वेलै वायप्पै उरुवाक्कुदल लास्ट वन पाती बैंक्स प्रमोट एंटरप्रेन्योरशिप मुनवर कड़ी नीति उदी वे ऊकपल फर्स्ट नाम पाकपर अब पाती कैपिटल फॉर्मेशन अब मूलधन तिरची मुदलीट तिरची अब प्लेस एन इंपॉर्टेंट रोल इन कैपिटल फॉर्मेशन विच इज एसेंशियल फॉर द इकोनॉमिक डेवलपमेंट ऑफ द कंट्री नमक और वार्ची की मुदीड़ी वलर्ची ऊक मि मुख्य वालयुदा बैंक अब पाती कलेक्टिंग द डिपॉजिट फ्रॉम द पब्लिक कड़ा वाई तिरटी डेपॉसिट तिरटी अना पड़ा अब तुरव कड़ा मुदीड़ेवल कड़ा अब पाती नवडेस बैंक्स ऑफर वेरी अट्रैक्टिव स्कीम अट्रैक्टिव स्कीम कुड़ु to induce the people to save their money in them and bring them saving mobilizing to the organized money market enna seiranga na modalla seemikkiradhukaga pala attractive scheme introduce pandranga naanga adhiga vatti kudupom neenga vandu unga amount enga bank la invest panninga appadina vatti veedam adhigama irukum alladhu ungalku vandu credit card facility aagadum matha facility aagadum ungalku kurainda vattiyila naanga senju kudupom வீட்டு லோன் இருக்குது அதாவது வீட்டு முதலீடு இருக்குது நகைகள் முதலீடு இருக்குது இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா சில அட்ராக்டிவ் ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மூலம் மக்களிடமிருந்து டெபாசிட்டை முதல்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திரட்டுதல் டெபாசிட் பண்ணுறத ஊக்குவிக்கிறது சரியா அவங்கள என்கரேஜ் பண்ணி சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா சில அட்ராக்டிவ் ஸ்கீமை ஃபாலோ பண்ணுறாங்க இதை பார்த்து மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தை தங்களுடைய மணியை பேங்க்ல இன்வெஸ்ட் பண்றாங்க அந்த இன்வெஸ்ட்மென்ட்ட வெச்சிட்டு இவங்க என்ன செய்றாங்கன்னா தொழில் செய்றவங்களுக்கு முதலீடு எவ்வளவு தேவைப்படுகிறதோ அவங்க எவ்வளவு முதலீடு கேக்குறங்களோ அதை கடனாக வழங்குதல் இந்த மூலதன திரட்சி மிக முக்கியமான பாயிண்டா இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா கிரியேஷன் ஆஃப் கிரெடிட் அதாவது கடன் உருவாக்கம் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா பேங்க்ஸ் கிரியேட் கிரெடிட் ஃப்ரம் த பர்பஸ் ஆஃப் ப்ரொவைடிங் மோர் ஃபண்ட்ஸ் ஃபார் development projects அதாவது எந்தெந்த முன்னேற்றமான திட்டங்கள் நாட்டில் மக்கள் செயல்படுத்த விரும்புகிறாங்களோ அந்த திட்டங்களுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா கடனை உருவாக்கி கொடுக்குதல் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் எம்ப்ளாய்மெண்ட் சேல்ஸ் அண்ட் ப்ரைஸு அண்ட் தேர் பை தே பிரிங் அபவுட் ஃபாஸ்டர் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எதனாலெல்லாம் எந்த திட்டங்கள்னால பொருளாதாரம் வளர்ச்சி அடையுமோ அந்த திட்டங்களுக்கு கடனை உருவாக்கி கொடுக்குதல் கடன் கேட்கும் பொழுது கடனை வழங்குதல் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சேனலைசிங் த ஃபண்ட்ஸ் டுவர்ட்ஸ் ப்ரொடக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது ப்ரொடக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதிக உற்பத்தி திறனை கொண்ட முதலீட்டை நோக்கி பணத்தை முறைப்படுத்துதல் நம்ம கடன் வழங்குதல் முதலீடு வழங்குதல் அப்படிங்கிறது முதலீடு செய்தல் அப்படிங்கிறது ஏதோ ஒரு தொழிலுக்கு முதலீடு செய்ய முடியாது அதாவது அதிக உற்பத்தி திறன் இருக்கணும் அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும் நம்மக்கிட்ட வாங்கின லோன் அமௌண்ட்டை அவங்க கரெக்டாக பே பண்ணுவாங்க நம்மளோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு கரெக்டாக பே பண்ணால் நம்ம பேங்க்கோட டெவலப்மெண்ட் அதிகமாகும் கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் அதிகமாகும் அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா
என்கரேஜிங் ரேபிட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது ரைட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது ரேபிட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும், அதிவேக வளர்ச்சி உடைய இண்டஸ்ட்ரீஸ் எது எதுன்னு கண்டுபிடிச்சி அவங்கள என்கரேஜ் பண்ணுறாங்க. பாருங்கள், மெனி பேங்க்ஸ் ஹெல்ப்ஸ் இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் த ரைட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் பை எக்ஸ்டெண்டிங் லோன் டு ரைட் டைப் ஆஃப் பர்சன்ஸ். அதாவது கடன் வழங்குகிற மனிதனும் ரொம்ப முக்கியம். யாருக்கோ ஒருத்தர் கடன் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, கடனை திரும்ப வாங்கிறதுக்கு போராட முடியாது. கடன் வழங்குதல்ல நீங்கள் கடன் திரும்ப செலுத்தும் திட்டமும் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் மனிதனுக்கு மனிதன் மாறுபடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கரெக்டாக அந்த லோன் பேமெண்ட்டை பே பண்ணுவாங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கடன் வாங்குறதோட சரி எந்த ஒரு லோனையும் இதுவரையும் கட்டியிருக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ரைட் டைப் ஆஃப் பர்சன் ரொம்ப முக்கியம். இன் திஸ் வே தே ஹெல்ப் நாட் ஓன்லி ஃபார் இண்டஸ்ட்ரியலைசேஷன், அதாவது தொழில்மயம் ஆகிறதுக்கு மட்டும் இது உதவி செய்யலை, தொழிலை இம்ப்ரூவ் பண்ணி லாபம் அடைகிறதுக்கும் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் டு மேனுஃபேக்சரருக்கும் உதவியாக இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பேங்க்ஸ் மானிட்டரி ஸ்டெப்ஸ், அதாவது கடன்களை பணமாக்குதல். நம்ம லோன் ப்ரொவைட் பண்ணிக்கிறோம், கமர்ஷியல் பேங்க்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் த லோன்ஸ் டு த ரீபெய்டு ஆஃப்டர் சர்டன் பீரியட் இன் த கேஷ். என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா நீங்கள் திரும்ப கேஷாக ரீபே பண்ணியிருக்கணும், அந்த ரீபே பண்ண அமௌண்ட்டை அவங்ககிட்ட இருந்து வாங்கி திரும்ப அடுத்தடுத்த தொழில்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லோன் ப்ரொவைட் பண்ண ஈஸியாக இருக்குது. நெக்ஸ்ட் ஃபினான்ஸ் டு கவர்மெண்ட், ஒரு சில சமயம் அரசாங்கத்திற்கு பட்ஜெட்டிங் சமயத்தில் பண நெருக்கடி ஏற்படும் பொழுது, அதாவது சர்ப்ளஸ் பட்ஜெட்டாக இருந்தால் நெருக்கடி வராது, டெபிசிட் பட்ஜெட் பற்றாக்குறை நிதியாகாமல் இருக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ப்ளஸ் பட்ஜெட் இருக்காது, டெபிசிட் பட்ஜெட் இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஃபினான்சியல் ஹெல்ப் பண்ண பேங்க்ஸ் உதவி செய்து, கவர்மெண்ட் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ ப்ரோமோட்டர் டு ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இன் அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ் ஃபார் விச் ஃபினான்ஸ் இஸ் நீடட் ஃபார் இட். அந்த மாதிரி அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு, அதாவது முன்னேற்றம் அடையாத சில நாடுகளுக்கு பணம் தேவைப்படும் பொழுது சில வங்கிகள்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பணத்தை அரசாங்கம் நிதியாக பெற்று அந்த திட்டங்களை செயல்படுத்துகிறாங்க. பாருங்கள், இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆர்பிஐ ஹஸ் கிவன் 68 crores, எவ்வளோ கொடுத்தனும், 68,000 crore பணத்தை நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஆர்பிஐ எதா கொடுத்துருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கடனாக வழங்கியிருக்குது. எந்த இயரில், 2018, அதாவது 2018 to 2019 எவ்வளோ அமௌண்ட்டு ஆர்பிஐ கடனாக கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு 68,000 crore கடனாக வழங்கியிருக்குது. இதை கவர்மெண்ட் ஆர்பிஐ கிட்டேருந்து வாங்கி என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சில வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, நாட்டு நலப்பணி திட்டங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. திரும்ப அதுலேருந்து அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க, நேஷனல் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது திரும்ப ஆர்பிஐக்கு அந்த கடனை திரும்ப செலுத்தணும். ஆர்பிஐ ஒரு ஆட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், இது என்ன பண்ணக்கூடாது, கவர்மெண்ட்டுக்கு கீழே வராது, இது ஒரு தன்னிச்சை செயல்படக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன், ஞாபகத்தில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட், எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், வேலை வாய்ப்பை உருவாக்குதல். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேஷனலைஸ்டு பேங்க்கில் நிறைய பேங்க்ஸு நேஷனலைஸ்டு பண்ணியிருக்காங்க, நிறைய எல்லாமே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கேஷ்லெஸ், அதாவது பணம் இல்லாத ஒரு இந்தியாவாக உருவாக்கிட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம எல்லாமே பேங்க் மூலம்தான் செய்ய வேண்டியிருக்குது. ஒரு டெலிஃபோன் பில்லாகட்டும், ஒரு இபி பில்லாகட்டும், உங்களுடைய மணி டிரான்ஸ்ஃபர் ஆகட்டும், எல்லாமே பேங்கிங் சிஸ்டமில் இருக்கிறதுனால பேங்க்கோடைய எண்ணிக்கை அதிகமாகுது. ஸோ நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால பேங்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் பண்ண இது உதவியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பேங்க்ஸ் ப்ரமோட்ஸ் ஆண்டர்ப்ரனர்ஷிப், அதாவது ஒரு வெல் ஃபார்முலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் எது எதுன்னு பார்த்து அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடன் வழங்குதல் அதிகமாக இருக்குது. அவங்களுடைய கேபிட்டல் ஃபார்மேஷனை இன்க்ரீஸ் பண்ணி அவங்களுடைய தொழில் செய்கிற விதங்களை இன்டியூஸ் பண்ணி முன்னேற்ற பாதையில் கொண்டு போக உதவி செய்கிறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா டெவலப்டு கண்ட்ரீஸ் லைக் இந்தியா பை இன்டியூசிங் நியூ ஆண்டர்ப்ரனர்ஸ் டு டேக் அப் த வெல் ஃபார்முலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் அண்டு ப்ரொவிஷன் ஆஃப் கவுன்சிலிங் சர்வீசஸ் லைக் டெக்னிக்கல் அண்ட் மேனேஜரியல் கைடன்ஸ். அவங்களுக்கு தொழில்நுட்ப ரீதியாகவும் அறிவுரை வழங்கி, மேலாண்மை ரீதியாகவும் அறிவுரை வழங்கி என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய தொழில் முயற்சியை அதிகப்படுத்த இவங்க பேங்க்கு உதவி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கடன் வழங்குதோடு மட்டும் இல்லாமல் என்னென்ன செஞ்சால் இம்ப்ரூவ் ஆகும், அவங்களுடைய
இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும் ஃபோம் ஆகட்டும் எப்படி இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறது இதோடைய மெயின் ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம 8 பாயிண்ட் பார்த்துருக்கோம், மெமரி பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் பேங்கிங் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா என்ன, அதாவது இது வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் எது எது, அதாவது வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது என்ன சொன்னால் சில வங்கி அமைப்புகளுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பாருங்கள், எ நான் பேங்கிங் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் ஆர் நான் பேங்கிங் ஃபினான்சியல் கம்பெனிஸ் இஸ் எ ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் தட் டஸ் நாட் ஹாவ் அ ஃபுல்லி பேங்கிங் லைசன்ஸ்டு, அதாவது சரியான பேங்கிங் லைசன்ஸ் இல்லாமல் செயல்படக்கூடிய ஒரு வங்கிகள் இதெல்லாமே, ஆர் இஸ் நாட் சூப்பர்வைஸ்டு பை த சென்ட்ரல் பேங்க், இது ஆர்பிஐயோட கண்ட்ரோலுக்கு கீழே வராது. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம கமர்ஷியல் பேங்க் ஆகட்டும், எஸ்பிஐ, இந்தியன் பேங்க், கனரா பேங்க், இது எல்லாமே ஆர்பிஐக்கும் கீழே வரக்கூடிய வங்கிகள். இந்த மாதிரி ஆர்பிஐக்கு கீழே வராத, அதாவது வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள், நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் அப்படி இப்படின்னு கேள்விப்பட்டுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்லாம் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா சென்ட்ரல் பேங்க்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. கவனிங்க, த நான் பேங்கிங் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் டஸ் நாட் கேரி ஆன் ப்யூர் பேங்கிங் பிஸ்னஸ் பட் தே வில் கேரி ஆன் அதர் ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன், அவங்களுக்குன்னு தனியாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருப்பாங்க. தே ரிசீவ் டெபாசிட்ஸ் அண்ட் கிவ் லோன்ஸ், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு டெபாசிட் தொகை கிடையாது, மக்களிடமிருந்து வாய்ப்புகளை திரட்டுவாங்க, அந்த பணத்தையே அப்படியே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மற்றவர்களுக்கு லோனாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. இவங்க கையிலிருந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா போட மாட்டாங்க. நீங்கள் ஃபினான்ஸில் பார்த்துக்கலாம், ஃபினான்ஸ் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஃபைனான்ஸ் நடத்துகிறவங்க அப்படின்னு சொன்னாலே புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த சிஸ்டம் தான். தே மொபிலைஸ் பீப்புள் சேவிங் அண்ட் யூஸிங் த ஃபண்ட்ஸ் டு ஃபினான்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஃபினான்ஸ் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கும் மக்களுடைய வாய்ப்புகளையே பயன்படுத்துவாங்க, இவங்களுடைய ஓன் அமௌண்ட் எதுவும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இது இந்த ஃபினான்ஸோட மிக முக்கியமானது. இது எல்லாமே நான் ஃபினான்சியல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, எல்ஐசி, ஜிஐசி, இது எல்லாமே என்னென்னா நான் ஃபினான்சியல் ஆக்டிவிட்டீஸ். இவங்க எல்லாமே இவங்களுக்கு நான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருப்பாங்க. கவர்மெண்ட்டோட அதாவது ஆர்பிஐயோட ரூல்ஸை இவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இந்த நான் ஃபினான்சியல் ஆக்டிவிட்டீஸ் ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அதர் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கம்பெனிக்குன்னு தனியாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது இதோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை படித்து பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள் என்ன சொன்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் விளம்பரம் நீங்கள் அந்த ஆட் டிவியில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது, அதாவது மார்க்கெட் ரிஸ்க் அதில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னே அவங்களே சொல்லியிருப்பாங்க. அப்போ அவங்களே ரிஸ்க்குன்னு சொல்லும் பொழுது இது எதுக்கும் கீழே வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் ஆக்டிவிட்டீஸ்க்கும் அதாவது ஆர்பிஐக்கும் கீழே வராது. மியூச்சுவல் ஃபண்ட் விளம்பரம் பார்க்கும்பொழுது நீங்கள் கண்டிப்பாக இதை நோட் பண்ணி பார்க்கணும், சரியா? கண்டிப்பாக மார்க்கெட் ரிஸ்க்குக்கு உட்பட்டதாக தான் இது இருக்கும், பணம் நீங்கள் போட்டிங்கன்னா திரும்ப கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பாருங்கள், இது வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம நான் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் முடியுது. நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் பேங்க் அப்படின்னா என்ன, சென்ட்ரல் பேங்க்கோட ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.